பற்றாத வலிமையையும் இத்தீப திருநாள் நமக்குள் கொண்டு வர வேண்டும். தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் தீபாவளி வாழ்த்து. தீபங்களின் திருநாளாம் தீபாவளி திருநாள் நம்மிடையே தீமைகள் அனைத்தையும் வென்றெடுத்து நன்மையின் ஆற்றலை கொண்டாடும் பொன்னாளாக இருக்க வேண்டும் என்பதுடன் இத்தீபாவளி திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மாயிக்காவின் தேசிய தலைவரும் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான மலேசிய பிரதமரின் சிறப்பு தூதரமான தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். உயிர்களின் மூலமாக விளங்கும் சூரியனின் ஆற்றலை பிரதிபலிக்கும் விதத்தில்தான் விளக்குகள் ஏற்றி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் நம் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் தீபங்களை ஏற்றி இந்த ஆண்டின் தீபாவளியை கொண்டாடுவோம் என்று தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் நாட்டின் 15வது பொது தேர்தல் நடைபெறவிருப்பதால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மாயிக்கா முன்னெடுத்துள்ளது. எனவே நமக்காக கட்சி அமல்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற கட்சிக்காக நாம் வாக்களித்தால் மட்டுமே நமது உரிமைகளையும் சலுகைகளையும் இந்நாட்டின் இந்திய சமுதாயத்திற்கான நம் உரிமையும் பெற முடியும். மாயிக்கா ஒட்டுமொத்த இந்தியர்களின் கல்வி, தமிழ் பள்ளி, சமூக நலன், பொருளாதாரம் ஆகியவற்றில் நம் சமுதாயம் நம் கடமை என்ற மந்திர சொல்லின் பொருளை உணர்ந்து செயலாற்றி வருகின்றது. இந்த நோக்கத்தை ஒவ்வொரு இந்தியரின் இதய துடிப்பிலும் கலந்திருக்க வேண்டும். நாம் முன்னெடுக்கும் திட்டங்கள் அனைத்துமே எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பெற வேண்டும் என்ற அசைக்க முடியாத நிலைப்பாட்டினை மாயிக்கா கொண்டிருக்கிறது. இந்த நோக்கத்தினை இந்திய சமுதாயத்தில் உள்ள அனைவரும் மனதில் கொண்டு வரக்கூடிய 15வது பொது தேர்தலில் நமது பலத்தினையும் வலுவினையும் காட்டும் வகையில் அந்தந்த மாநிலத்தில் போட்டியிடும் நமது மாயிக்காவின் வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒருமனதாக வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வாக்காளர்கள் இதனை செய்தால் மட்டுமே ஒற்றுமையின் வழி அந்தந்த மாநிலத்திலுள்ள இந்தியர்களின் வாழ்க்கையினை மேம்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். எனவே நம் அனைவரின் வாழ்விலும் உள்ள சிக்கல்களும் தீமைகளும் அகன்று நன்மைகள் பிறந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குரலாக இந்நாட்டில் வாழ்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இந்த நன்னாளில் இந்த தீபாவளியை நாம் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் என்று தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் தமது தீபாவளி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.